எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு பிளாட்டுங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு தண்டராம்பட்டு, தண்டராம்பட்டு ரோட்டில் இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், அது ஒரு ரெண்டு டாட்டா ஏஸ் நிற்கிறீங்களா, அதுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுதாங்க மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 இல்லைன்னா 150 மீட்டர்ஸ் இருக்கும். அதாவது 100-150 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து. கார் போகுது பாருங்கள், அதுதாங்க மெயின் ரோடு. இந்த ஏரியாவில் மழை பெஞ்சிங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நிற்குங்க கண்டிப்பாக. இந்த ஏரியாவில் தண்ணி நிற்கிற ஏரியா தான். அதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காவா ஒன்று வருங்க. அது வந்து ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணலை, இப்போ கொஞ்சம் பண்ணிடுறாங்க, ஒர்க் நடந்துட்டுருக்குது. சப்போஸ் அது கிளியர் ஆகிடுச்சுன்னா இந்த சைடில் வீடு கட்டும்போது எல்லாமே ஒரு கனெக்டட் பண்ணிட்டாங்கன்னா ட்ரைனேஜ் தண்ணி நிற்கிறது வாய்ப்பு கம்மிங்க, தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுமாதிரி ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்துருக்குறோம். சரி வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துடலாம். இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லெங்க்த்து பார்த்திங்கன்னா 60, 20x60, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது வடக்கை பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு திருவண்ணாமலையில் டவுன் நியர்பையில் ஒரு பிளாட் வேணும், ஒரு ஏர் பொல்யூஷன் இல்லாத இடத்துல ஒரு பிளாட் வேணுன்றவங்க இது ஆப்டாக இருக்குங்க. நாய்ஸ் பொல்யூஷன் ஓரளவுக்கு இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ரோடு நியர்ன்றதுல ஓரளவுக்கு சவுண்டு இருக்கும், ஆனால் ஏர் பொல்யூஷன் அந்தளவுக்கு இருக்காதுங்க. சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும், ஏரியா டெவலப்டு ஏரியா தான். இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி போட்டாலும் இதுக்கு நீங்கள் ஒருக்கு போடலாம். இல்லை எனக்கு வந்து உடனே வீடு கட்டி குடியேறணும், அது கண்டிப்பாக வீடு கட்டி குடியேறலாம். அதுக்கு ஆப்டான இடம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைடில் அந்த ஒயிட் பில்டிங் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் அந்த கானல் வருங்க. அந்த இந்த ட்ரைனேஜ், பெரிய ஒரு ட்ரைனேஜ் வே ஒன்று இருக்குது, அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. ஒன்ஸ் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாமே அதில் போய் லிங்க் ஆகிடும். ப்ளஸ் இந்த பக்கம் வீடு கட்டணும்போது நம்ம ட்ரைனேஜ் போகிறோம்னா ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டி அங்கே போய் நிற்கும். அப்படின்போது அந்த ட்ரைனேஜ் கனெக்டிவிட்டி மூலயமா தண்ணி நிற்காது, ட்ரைனேஜ் போய் நேர்ந்துருவாங்க. ஸோ தண்ணி நிறையங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதாவது ஃப்யூச்சரில். அட் ப்ரெசண்ட்டு தண்ணி கண்டிப்பாக நிற்குங்க, மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் அந்த பக்கம். ப்ராப்பர்ட்டி ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 feet ரோடு தாங்க, மண் ரோடு தாங்க. ரோடு இன்னும் தார் ரோடு ஒன்று போடல, ஃப்யூச்சரில் வந்து தார் ரோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ப்ராப்பர்ட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி சொன்ன இல்லைங்களா, ப்ராப்பர்ட்டிலேருந்து மலடி வீடு நல்லாவே தெரியுங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கு சைடில் தேது பாருங்கள். ஸோ நம்ம மாடி மலர் போகும்போது ஃபுல் வியூவில் இருக்கும். ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணலை, வாங்கி போட்டது அப்படியே இருக்குது. செடி கொடிலாம் ஃபுல்லாகவே முளைஞ்சிருக்குது, அதனால் பார்க்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி தெரியுது. பட் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, ஒரு வீடு கட்டி குடியேறணுன்றதுக்கு இது ஆப்டாக இருக்கும், பயப்பட தேவையில்ல, ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ஸோ எனக்கு உடனே குடியேறணும்னாலும் நீங்கள் வாங்கி குடியேறலாம். இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறோன்னா தச்சமே நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது டவுன் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும்போது இதனுடைய வேல்யூ கண்டிப்பாக டபுள் ஆகிடுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் தான், இல்லை ரெசிடென்ஷியல் உடனே குடியேறணும் அதுக்கும் ஏற்ற இடந்தாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட தானே, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்படி கால் பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் அதை சேல் பண்ணி கொடுப்போம். Thank you.